குடி மச்சான போல் பாட போறேன்டா. காலங்கத்துல என்ன பெண்ணு சொன்னா காலையில சாமி கும்பிடுறீங்க? சாமி கும்பிடுறதை விட வேற என்னடி பண்ண சொல்ற? சாமி படம் எல்லாம் வேற போர்டு வச்சு கும்பிடுறீங்க? வெறும் போர்டு இல்லடி, நல்லா பாரு. நோயாளிகள் அதிகரிப்பு தகிக்கிறது சென்னை. திறக்கும் குடி பக்தர்கள் எல்லாம் தீர்த்தத்தை சாப்பிடுறதுக்காக அப்படியே மூலஸ்தானத்தை நோக்கி ஓடுவோம். காசை கொடுப்போம், சரக்க வாங்குவோம். கீழே ஒரு தட்டு, மேலே ஒரு தட்டு, கடுத்த முறிக்கிறாமல் ஒரு முடிச்சு, அப்படியே அந்த வாசனை இருக்கு. அடடடடா, வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அடித்தாதான் புத்துயிரே ஏற்படும். இந்த நாளுக்காக தான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன். பாவிங்களா, பொம்பளைக்கு இந்த 1.5 மாதமாக நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தோம் நாங்கள். தூங்க முடியாதா? நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தீங்க, ஆம்பளைங்க நாங்கள் தூங்கணுமா? போதைக்காக சாராயங்காசனை, சுண்டகஞ்சி காசனை ஒயின் தயாரித்தேன். ஏன் கல் கூட தயார் பண்ணேன், அந்த போதை வரவே இல்லையே. இனிமே நாளையிலிருந்து எங்களை எவனும் கேட்க முடியாது. நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி. இனிமே வீடு வீடாக வரக்கப்போது குடிச்சிட்டு வரப்போகிறேன். இதாக்கலையா, மீனாக்கலையா, கரியாக்கலையா, முட்டை செய்யலான்னு அழகு கொட்டுவேன். அந்த குழந்தைகள பாவ சிலாவில் வச்சு அதுங்களை அழ வைப்பேன். இனிமேல் காசு வச்ச இடத்துல இருக்காது, எப்படி வந்தாலும் தூக்கிப்பேன். இதோட வீடே ரெண்டு போடும். இவ்வளோ நாள் வரைக்கும் நிம்மதியாக போட்டை திருந்து கவுதிட்டு தூங்க அந்த டிவி பார்த்துக்கினேன். இதோட இழவ ஆரம்பிச்சுக்குமா? வாய மூறியா, இவ்வளோ நாள் வீடு வீடாக வாடி இருந்தது. சுடுகாடு மாதிரி ஒரே மயான அமைதி. நாளையிலிருந்தால் வீடெல்லாம் கலகலகலகலன்னு இருக்க போகுது. ஒரு குடும்ப தலைவன் குடிச்சிட்டு வந்தா மனைவி பிள்ளைங்க எல்லாருமே அப்படியே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த சிறப்பை கொடுக்கறது எங்கள் டாஸ்மார்க் சரக்கு. அரசாங்கம் அறிவிச்சதுடைய சிறந்த அறிவிப்பு எது தெரியுமா? 7ஆம் தேதி டாஸ்மார்க் கடைகள் எல்லாம் திறக்கப்படும். உண்மையிலேயே சாமி தான் அவர். இந்த கொரோனா கூட ஒழிச்சில பொழுது, இந்த குடியை ஒழிக்க பொழுது. குடியை ஒழிச்சுட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஏய், டாஸ்மார்க்குடைய வருமானம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 90 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும். இத்தனை நாள் மூடி வச்சதில் 4000 கோடி அரசாங்கத்துக்கு இழப்பு. 4000 கோடி இருந்திருந்தால் கொரோனாக்கு மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எதை வேணா இருந்துட்டு போட்டோம், அரசாங்கத்துக்கு என்ன வேணா ஆகட்டும். நம்ம வீட்டுக்கு என்ன ஆக போகுது? எதா வீடு பெரிய வீடு, நாடை விட வீடு முக்கியமா உனக்கு? இங்கே பாரு, இது குடியரசு இல்லை, குடிக்கிறவங்களுடைய அரசு. ஞாபகம் வச்சுக்க, நாளை முதல் குடிக்க போகிறேன், சத்தியம் அடி தங்கும், இன்னைக்கு ராத்திரிக்கு நிம்மதியா தூங்கி கடி கொஞ்சம். அடப்பாவி, கண்ணதாசன் மட்டும் இந்த பாட்டை கேட்டாருன்னு தொடக்க கட்டாலேயே அடிப்பாரு. கண்ணதாசனே வந்து குடியினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கு போகும்போது ஒரு கடை வாசலில், ஒயின் ஷாப் வாசலில், இதை குடிப்பவர்களுக்கு மரண நிச்சயம்னு போர்டு எழுதி போட்டு வச்சுருந்தான். கண்ணதாசன் அந்த கடைக்காரங்கிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி நீ விளம்பரம் எழுதுனா வியாபாரம் நடக்காது, நான் சொல்கிற மாதிரி எழுதுனார். என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? இதை குடிக்கவில்லை என்றாலும் மரண நிச்சயம் என்று சொன்னார். பயங்கோயால.